ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோன்னா, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் மற்றும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த மாஸ்டர் திரைப்படம் தாங்க மாஸ்டர். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் கடந்து வந்த சில கரடுமுரடான பாதைகளையும் நம்ம பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு, இந்த படத்தோட ஷூட்டிங்கு டெல்லியிலேருந்து ஆரம்பிக்கணும்னு இந்த படக்குழுவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சுங்க. அது அந்த நேரத்தில் டெல்லியில் பெஞ்ச பனிப்பொழிவு. அந்த பனிப்பொழிவு கிட்டத்தட்ட தொடர்ந்து 7 நாட்கள் படத்தை தடையும் பண்ணுச்சுங்க. இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச படக்குழு தமிழகத்துக்கு திரும்பி வந்தாங்க. அடுத்து தமிழகத்தில் நெய்வேலியில் நடந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் படக்குழுவுக்கு காத்திருந்துச்சுங்க. அதுதான் விஜயை மையமாக வச்சு இன்கம் டேக்ஸ் ரைடு ஒன்று. இது விஜயை மிகவும் அப்செட்டும் ஆக்குச்சு. தன்னை போலவே தனது ரசிகர்கள் அப்செட் ஆகிடக்கூடாதுன்னு விஜய் உடனே என்னன்னாருங்க, சரி அங்கே இருந்த ஒரு வாகனத்து மேலே ஏறி தனது ரசிகர்களை நோக்கி உற்சாகமாக கைகளை உயர்த்தி ஒரு செல்ஃபியும் எடுத்தாருங்க. அந்த வருஷத்தில் பேசப்பட்ட செல்ஃபிகளில் அதுவும் ஒன்றுங்க. அடுத்து ஆடியோ லான்ச். விஜய் படம்னாவே ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஆனால் சில அரசியல் காரணங்களால் அதுவும் இந்த படத்துக்கு நடத்த முடியாமல் போச்சுங்க. கடைசியில் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அடுத்து படத்தை 2020 ஏப்ரல் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவோன்னு படக்குழு ஒரு அறிவிப்பும் ஒன்று வெளியிட்டாங்க. இதை கேட்ட ரசிகர்கள் மிகவும் உற்சாகமும் அடைஞ்சாங்க. கடைசியில் உலகையே அச்சுறுத்திய கொரோனா வைரஸ் இதுக்கு முட்டுக்கட்டை போட்டுச்சு. சரி, ஒரு வழியாக 10 மாதம் ஆச்சு, படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு படக்குழு எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் திரையரங்குகளில் 50% தான் இருக்கை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று இருந்துச்சுங்க. இது படக்குழுவுக்கு மேலும் தலைவலியை உண்டாக்குச்சு. சரி, அந்த 50% இருக்கை முறைக்கு விலக்கு கேட்டு நடிகர் விஜய் வந்து முதலமைச்சரையும் சந்திச்சாருங்க. சந்தித்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாரு. இதை பரிசீலனை செஞ்ச முதல்வர் பழனிசாமி அவர்கள், தமிழகத்தில் இனி 100% இருக்கைகளை பயன்படுத்திக்கலாம் திரையரங்குகள்னு ஒரு விளக்கம் அளித்தாருங்க. சற்று பெருமூச்சு விட்ட படக்குழுவுக்கு மத்திய அரசு அடுத்த வைத்தியம் கொடுத்துச்சுங்க அதிர்ச்சி. அது தமிழக அரசு அளித்த விலக்கு செல்லாது, அது படக்குழுவினரே மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனுச்சுங்க. இனியும் தாமதிச்சு பலன் இல்லை, 50% இருக்கையோட படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் 13ஆம் தேதின்னு சொல்லிட்டு படக்குழு திட்டமிட்டபடி 13ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. கடைசியாக அவங்களுக்கு காத்திருந்தது பேரிடி. அதுதான் இணையத்தில் வெளியான மாஸ்டர் படத்தின் சில காட்சிகள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலான படத்தோட காட்சிகள் வெளியானதாக படக்குழு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்கங்க. இது ரசிகர்கள் மத்தியிலையும் படக்குழு மத்தியிலையும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. தமிழக அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தாங்க, இது போன்ற சம்பவங்கள் எதிர்வரும் காலங்கள் நடக்காமல் இருக்க திரைத்தொழிலாளர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் இயக்குநர்களுக்கும் உதவ முன்வர வேண்டும். அவ்வளவுதாங்க, மிக்க நன்றி. ஒரு ப்ரொடியூசர் வந்து கடன் உடனே வாங்கி பணத்தை போடுறாரு, எத்தனையோ பேர் அதில் உழைப்பு போடுறாங்க. ஆனால் சில பேர் எதையுமே போடாம திருட்டுத்தனமாக போன்ல எடுத்து நெட்ல போட்டு எங்கெல்லாரும் குழப்பையும் பண்ண போட்டு போயிடறாங்க. இதனால என்ன சந்தோஷம், என்ன சாதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியுமா? இது எப்படி இருக்குன்னா, வயிற்றுல ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த சிசேரியன் பண்ணி சாகடிக்கிற மாதிரி ஒருத்தனை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கும் போது அந்த அந்த நம்பிக்கை கெடுக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு.